ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சிவசக்தி கிராஃப்ட் அண்ட் இமேஜ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டூ நாட்ஸ் பார்க்க போகிறோம், நார்மல் நாட்டும் ஸ்மால் பிஸ்கட் நாட்டும். அது மட்டும் இல்லாமல் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே வியூவர்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோவில் இந்த ரெண்டு நாட்டை பற்றி தான், இந்த ரெண்டு நாட் எப்படி போடுறதுன்னு நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்க. இந்த வீடியோவில் கொஞ்சம் சவுண்ட் மட்டும் வரல, சாரி அதுக்கா. இன்னொன்று எல்லோ எல்லோவும் சேம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த ப்ளூவையும் இந்த எல்லோத்துலையும் சேம் வைக்கணும், சரிங்களா? நல்லா தெரியும். இந்த எல்லோக்குள்ள ப்ளூவும் வைக்கணும். அப்புறம் வந்து இந்த மேலே கீழே உள்ள பயிரை வந்து மேலே மாதிரி பார்க்குற மாதிரி வச்சுக்கணும். கீழே இருந்த இந்த பயிரை வந்து மேலே பார்க்குற மாதிரி வச்சுக்கணும். அதுக்கடுத்து வந்து நம்ம வந்து இப்போ வந்து இந்த வயிறை உள்ளே விடணும், சரிங்களா? இந்த வயிற்றுனால் இங்கே தூண்டை நோக்கி இருந்த வயிறை உள்ளே விட்டுட்டோம். உள்ளே விட்டு மேலே கீழே சைடில் நல்லா இழுத்துக்கணும். இழுத்தா நம்மளோட நாட்டு வந்துருச்சா? இதுதான் சாதம் ஆட்டு, வெரி ஈஸி மேட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். சாதம் ஆட்டு வெரி ஈஸி தான், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து என்னென்ன பார்க்க போகிறேன்னு தெரியுமா? அடுத்து வந்து பிஸ்கட் நோட் பார்க்க போகிறோம். பிஸ்கட் நோட்டுக்கு தேவையானது என்னென்னா, ரெண்டு சாண்டல், ஒரு சாண்டல் பிஸ்கட் நோட்டுக்கு வந்து ரெண்டு சாண்டல், ரெண்டு ரெட் எடுத்துருக்கோம் அதுக்கு நான் அதே மாதிரி, சரிங்களா? இந்த ரெண்டு எல்லாத்தையும் சேர்ந்து மடித்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி மடிச்சு வச்சுக்கணும். மடிச்சு வச்சுக்க அப்புறம் நல்லா சேம இப்படி மடிச்சு வச்சுக்கணும். வச்சுக்கிட்ட அப்புறம் இதில் என்ன இருக்குல்ல, இதையும் இந்த மாதிரி லாக் மாதிரி போட்டுக்கணும். முதல்ல உள்ளதை ஒன்றில் வச்சு லாக் போட்டோம், இப்போ ரெண்டில் வச்சு லாக் போட்டுருக்கோம், சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க, லாக் போட்டது என்ன நல்லா பார்த்துக்கோங்க. லாக் போட்டோமோ நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கடுத்து இப்போ வந்து தனித்தனி வச்சுக்கணும். அதுக்கடுத்து பின்னாடி ரெண்டு பின்னாடி வயிறுக்குள்ள இந்த ரெண்டு வயிறாக இந்த வயிறும் இது ரெண்டையும் மேல் நோக்கி பார்க்குற மாதிரி வச்சுக்கணும். மேல் நோக்கி பார்க்குற மாதிரி வச்சுக்கணும். வச்சிச்சா மேல் நோக்கி பார்க்குற மாதிரி வச்சாச்சு. இப்போ இதே இந்த இங்கே பின்னாடி வச்சுலோ இந்த ரெண்டு பேரையும் இதில் ரெண்டு பேரும் நினச்சிடும், சரியா? நினச்சிட்டு நினச்சிட்டு பின்னாடி உள்ள ரெண்டு பேரையும் முன்னாடி எடுத்து போட்டுக்கணும். போய் முன்னாடி எடுத்து வச்சுக்கணும். பார்த்து இது ரெண்டையும் சேர்ந்து மடித்து இதுக்குள்ளே விடணும். இதுக்குள்ளே சேர்த்து இந்த ரெண்டு வயிறையும் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வயிறையும் இப்படி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டா சுற்றி இதில் உள்ள முன்னாடி வயிற இதுக்குள்ள இந்த ரெண்டு லுக்லையும் பண்ணுறோம். நல்லா பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு லுக்லையும் போட்டோம். இப்போ தேர்ந்துருக்கா, தேர்ந்ததே மேலே உள்ள ரெண்டு வயிறு நோக்கி போட்டுட்டு கீழே உள்ள ரெண்டு வயிறு இப்படி நோக்கி போட்டுட்டு சைடில் உள்ள வேலை எப்படி நோக்கி நாலாம் பக்கம் வேறு டைப் பண்ணுவோம், சரிங்களா? நாலாம் பக்கம் வேறு ஸ்டைச் பண்ணுவோம், நாலாம் பக்கம் வேறு டைட்டாக வச்சு பண்ணுவோம். அப்போதான் டைட்டாக பார்ப்போம். நாட் போட்டாச்சு, ட்ரெய்லி நாட் வந்து ரெடி ஆயிடுச்சு.
அப்போ இந்த ரத்தம் இன்றைக்கி நம்ம இந்த நடத்தம் போட்டிருக்கோம் சரிங்களா. நான் நேற்று நம்ம முதல்ல வந்து ஃபஸ்ட் யூனிட்ல சொல்லி கூடைகளின் சேல்ஸுக்கு போட்டப்பேன். அந்த கூடையும் வேணும்னா கேளுங்க, உங்களுக்கு நாட் எப்படி போடுறதுன்னு இப்போ சொல்லி கொடுத்துட்டேன்னா நீங்கள் உங்களுக்கு இது வந்து எளிமையாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த ரெண்டு நாட்டும் நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு எளிமையாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப் இந்த என்னோட வீ என்ன என் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. அதனால இன்னொன்று சொல்கிறேன், என்னோட வீடியோ உங்களுக்கு கொண்டாட்டம் கூடி கிடைக்கணும்னா உடனே உங்களுக்கு வந்து சேரணும்னா என்னோட பெல் பட்டன் அதனால் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்மில் அமுக்கி ஆல்னு உள்ள ஆப்ஷன் பண்ணியிருந்த ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோ உங்களுக்கு டெய்லி வந்து சேரும். இப்போ நாங்கள் அது மட்டும் இல்லை, இப்போ நாங்கள் வந்து ஒரு ஆர்டர் உங்களுக்கு ஆர்டர் வேணும்னு ஆர்டர் பண்ணணும்னால எனக்கு என்னை காண்டாக்ட் பண்ணி என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் சேட் பண்ணி காண்டாக்ட் பண்ணால் உங்களுக்கு ஏதாச்சும் கொழு ஆர்டர்ஸ் எந்த ஆர்டர் வேணும்னாலும் நாங்கள் செஞ்சு தரோம். இந்த கிஃப்ட்டு கொழுது கிஃப்ட் தர மாதிரி எந்த மாதிரி உங்களுக்கு சாதாரண நாங்கள் ரொம்ப ரேட்லாம் சொல்ல மாட்டோம், சாதாரண ரேட்டில் இருந்தால் நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் செஞ்சு பச்சை அந்த அனுப்புகிற ரேட் தான், அந்த ரொம்பலாம் நாங்கள் வேலை சொல்ல மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்த ஆர்டர் வேணாலும் எங்களுக்கு தரணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எதாவது சொல்ல போகிறேன்னே இப்போ என்னோட வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ. Thank you, friends. Bye, guys. இந்த வீடியோ தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் போன வீடியோவில் வந்து சாதாரண டைமிங் நார்மல் நாட்டும் பிஸ்கட் இதை பிஸ்கட் நாட்டை எப்படி போடுறதுன்னு நான் சொல்லி, இந்த வீடியோவில் வந்து இந்த பெரிய சைஸ் பிஸ்கட் இது வந்து ரெண்டு வயர் பிஸ்கட்டு, அது வந்து மூணு வயர் பிஸ்கட் பெரிய பிஸ்கட் எப்படி போடுறதுன்னு சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வீடியோவை நீங்கள் வந்து கடைசி வரையும் பாருங்கள். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தேவையான பொருட்கள் மூணு ரெட், நான் மூணு கலர் ரெண்டு கலர் வேணும், அது ரெண்டு கலரில் ஒரு ஒரு கலர்லேயும் மூணு வயர்ஸ் வேணும். மூணு வயர்ஸாக ஃபஸ்ட்டு வந்து ஒரு வயரை வச்சுக்கோங்க. ஒரு மூணு ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர் ரெண்டு கலர்லாம் யூஸ் பண்ணேன். இந்த ரெண்டு கலர் மூணு கலரையும் நான் வச்சுக்கிறேன். இந்த மூணு வயரு ஒன்றா சேர்த்து இதை மடிச்சு வச்சுக்கோங்க. நல்லா வரணும், நல்லா சேர்த்து மடிச்சு வச்சுக்கோங்க. ஒன்றா சேர்த்து மடிச்சு வச்சுக்கிட்டோம். இந்த வயரையும் ஒன்றா சேர்த்து வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மூணே சேர்த்து வச்சுக்கிட்டோம். இதை மடிச்சாச்சு. இன்னும் மூணு நட்டுக்குள்ளேயும் இன்சர்ட் பண்ணுவோம். இப்படி சேர்த்து மூணு நாட்களையும் இன்சர்ட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை தனித்தனியாக வச்சுக்கணும்னா என்ன மிங்கில் ஆகிடும், ரொம்ப கஷ்டமாக போயிடும். தனித்தனியாக வச்சுக்கிறதுக்கு இப்போ மூணு நாட்களும் மிங்கில் பண்ணியாச்சு. ஓகேவா, இப்போ வந்து மூணு நாட்டுக்கும் பின்னாடி இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ், மூணு வயருக்கும் பின்னாடி நடிச்சிருக்க பின்னாடி வயர் இந்த வயர் இது இந்த இது சர்ஃபேஸ் அதெல்லாம் இப்படி ஒன்றுக்கு இடையில கரெக்டாக அதுக்கு நேராக இடையில இருக்கணும் சரிங்களா. இந்த அடுத்து இதுக்கு இடையில அடுத்து இதுக்கு இடையில மூணு வேலையும் இப்படி மேக பிடிச்சி வச்சுக்கணும். இப்போ அது பண்ணப்பறம் அந்த மூணு இப்படி வச்சாச்சா இதுக்குள்ள விடுங்க. இருந்தால் மூணு நாட்டுக்குள்ளே விடணும். ஒரு இந்த பக்கம் இருக்க ரஃப் சர்ஃபேஸு இந்த மூணு நாட்டுக்குள்ளே விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மூணு நாட்டுக்குள்ளே விடணும். விட்டுட்டு திருப்பி இன்னும் மூணு நாட்டு
அங்கிட்டு ஒன்று இருந்துச்சுல அங்கிட்டு இருந்த வயரை இங்கிட்டு மாற்றிட்டோம் சரிங்களா? இப்படி வச்சுக்கணும் மல்லாக்க வச்சுக்கிட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா நல்லா பின்னாடி வச்சுக்கணும். அடுத்து வந்து ஒரு அடுத்த வயரை வந்து ஒன்றா சேமாக பண்ணி அடுத்து இருந்தால் அடுத்து மூணு இதையும் அதுக்குள்ளேயும் அடுத்த லாக் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு அப்புறம் நல்லா பாருங்க, போட்டு அப்புறம் ஒன் டூ த்ரீ மூணு திருப்பி நம்ம மல்லாக்கா இருந்த வயிறு எல்லாத்தையும் மேலாப்பில் வச்சுக்கணும் சரிங்களா? மேலாப்பில் வச்சுக்கணும். கொஞ்சம் இது வந்து கடினம்தான், கொஞ்சம் கடினமானது. நீங்கள் தான் நல்லா லிசன் பண்ணி கேர்ஃபுல்லாக பாருங்க. நான் இன்னொரு வாட்டி சொல்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன பற்றி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இருக்குல்ல இந்த இந்த வயரெல்லாம் இந்த வயரைக்குள்ளே இந்த வயரை இன்செர்ட் பண்ணுறோம் சரிங்களா? இந்த வயருக்குள்ளே இந்த வயரை இன்செர்ட் பண்ணுறோம். இன்செர்ட் பண்ணிவிட்டு இந்த மூணு வயரையும் மேலே திருப்பி அதே மாதிரி விட்டுறோம் சரிங்களா? விடுறத நல்லா பாருங்கள் சரிங்களா? அப்புறம் வந்து இந்த இங்கிட்ட உள்ள பின்னாடி உள்ள சர்ஃபேஸை திருப்பி இந்த மூணு ஹோலுக்குள்ளேயும் மெதுவாக இந்த மூணு ஹோலுக்குள்ளேயும் விடுறோம். விட்ட அப்புறம் இப்படி வந்துருச்சா? இப்படி வந்தோடனே லேசாக இருக்கிக்கணும், லேசாக இருக்கிக்கிட்டு இப்படி லேசாக மேலே உள்ளதெல்லாம் இருக்கிறாதீங்க. இந்த மாதிரி உள்ளதை மேலே உள்ளதை அப்படியே தான் இருக்கணும், இப்படி இருக்கு இப்படியே தான் இருக்கணும். மூணு மூணு நாட் மாதிரி திருப்பி இது மூணு இப்படியே தான் இருக்கணும். மேலே உள்ளது கண்டிப்பாக வேணும் நம்மளுக்கு திருப்பி ஒரு நாட் போட, ஏன்னா இந்த வயிறு இருக்குல்ல. இப்போ திருப்பி இதே மாதிரி இப்போ மல்லாக்கா வச்சுக்கணும். திருப்பி மல்லாக்கா மூணு நாட்டையும் மல்லாக்கா வச்சாச்சு, வச்ச உடனே பின்னாடி உள்ள வருஷம் மல்லாக்கா வச்சாச்சு. திருப்பியும் அடுத்த இந்த வயரை இதுக்குள்ளே விடணும், விட்டுட்டு திருப்பி இந்த மூணு வயிறு அப்படியே விடணும். அது கொஞ்சம் உள்ளே போயிருச்சு, அதனால தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. அதனால் கொஞ்சம் பெரிய நாட்டை இது குட்டி வயிறுனால நான் குட்டி வயிறில் சொல்கிறனால அப்படி உள்ளே போயிடுச்சு. நீங்கள் பெரிய வயிறில் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் சரிங்களா? இப்போ இது ரெண்டையும் இது இப்போ இந்த நாட் ஃபுல்லாத்தையும் இந்த இந்த பின்னாடி உள்ள சர்ஃபேஸை வந்து இந்த மூணு இதுக்குள்ளே விடுங்க ஓகேவா? இந்த மூணு இதுக்குள்ளே விட்டுட்டு உங்களுக்கு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் மூணு இதுக்குள்ளே விட்டுட்டு மூணு இதுக்குள்ளே விட்டுட்டு இப்படி இருக்கு, இப்படி இருக்கா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எல்லா பக்கமும் நல்லா டைட் பண்ணணும். எல்லா பக்கமும் நல்லா டைட் பண்ணுங்க. எல்லா பக்கமும் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாலா பக்கமும் இந்த மாதிரி நல்லா இழுக்கணும். அப்போ தான் டைட் ஆகும் பிஸ்கட் வந்து, பிஸ்கட் டைட் ஆகும், நல்லா டைட் ஆக வந்து நல்லா பக்கம் நல்லா நல்லா பக்கம் இழுத்து நல்லா இழுப்பேன். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிஸ்கட் போட்டால் நம்மளுக்கு எத்தனை சாதா பிஸ்கட்டுக்கு சமம் தெரியுமா? நீ பாருங்க ஒன் இந்த பாக்ஸ் இருக்கு, ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன்.
நயன் வருது, மொத்தமாக நயன் வருது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் மை சேனல், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.